Hi friends, welcome to Enini Ellam. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல இனிமேல் வந்து மினி குக்கிங் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. அதுக்காக நான் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கி இருக்கேன். அதுல இன்னைக்கு நம்ம அயன் ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கி இருக்கேன் அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதுல ஆல் ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப நியூ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த ஐட்டம்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா நான் இதோட அமேசான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன். நீங்க செக் பண்ணிட்டு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் வந்து இந்த மாதிரி அயன்லேயே அடுப்பு. நான் ரெண்டு டைப் ஆஃப் அடுப்பு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சின்ன சைஸில் இருக்கிற அடுப்பு, நம்ம சின்ன கடாய் இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து அதே இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து அடுப்பு வாங்கியிருக்கு. ரெண்டு அடுப்பு வந்து வாங்கியிருக்கேன். அடுத்த ஐட்டம் வந்து இந்த மாதிரி குட்டி கடாய், இதுவுமே அயன் தான். இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து இந்த குட்டி அடுப்பில் வந்து வச்சுக்கிற மாதிரி ஒரு குட்டி கடாய் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்ததாக அதுலேயே பெரிய சைஸும் ஒரு கடாய் வாங்கியிருக்கேன். அந்த கடாயோட இந்த மாதிரி அயன்லேயே ஜல்லிக்கரண்டி இதுவும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம இந்த பெரிய அடுப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஒரு பணியாரக்கல், இதுவுமே நம்மளுக்கு வந்து அயனில் தான் கொடுத்துருக்காங்க. இது கூடவே இந்த மாதிரி நம்ம பணியாரம் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பணியாரம் போட்டுட்டு எடுப்போம்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அயனில் தான் வரும். அடுத்தது வந்து இந்த மாதிரி குட்டி தோசை பேன், இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி அடுப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐட்டம் வந்து அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ், நம்ம குட்டி தோசை பேன் பார்த்தோம்ல இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் தோசை பேனும் வாங்கியிருக்கேன். இது நம்ம பெரிய அடுப்பு ஒன்று வச்சுருந்தோம்ல அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த மாதிரி தோசை கரண்டியும் இதுவுமே வந்து அயனில் இருக்கிற மாதிரி பெரிய தோசைக்கல்லுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குட்டி தோசைக்கல்லுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்டியை இது மாதிரி ஒரு கரண்டி வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஜிலேபி கடாய் வந்து வாங்கியிருக்கேன். இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தவா ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம வந்து பெரிய அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி அயன்லேயே ஒரு அருவாள் மணை வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்ததாக இதுலேயே ஒரு இடுக்கி, அதை நம்ம அப்பளம் அல்லது சப்பாத்தி இந்த மாதிரியெல்லாம் எடுப்போம்ல அதுக்காக இந்த மாதிரி ஒரு இடுக்கி மாதிரி ஒன்று இருந்துச்சு, இதுவும் சேர்த்து வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் அயன் ஐட்டம்ஸில் நான் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வாங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்களும் இந்த மாதிரி அயன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னா நான் இதோட அமேசான் லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.